ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம், ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன்கள். பொதுவாக கோச்சார கிரகத்திலே சனி ராகுகேது குரு பயிற்சிக்குத்தான் மக்கள் மகத்தான முக்கியத்துவம் அளிப்பார்கள். அதுவும் குறிப்பாக குரு பயிற்சிக்கு அதிகமான முக்கியத்துவம் அளிப்பார்கள். காரணம், குரு பகவான் தனகாரகன், புத்திரகாரகன், திருமணத்தை வழங்கக்கூடிய கிரகம். பொதுவாக ஜோதிடம் பார்க்கும் வருபவர்களிடத்திலே குருபலம் வந்துவிட்டதா, என் பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ என்று தான் கேட்பார்கள். அந்த அளவுக்கு மக்களிடத்திலே மகத்தான முக்கியத்துவத்தை பெற்றதுதான் குரு பகவான். குருவை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்கின்ற பதிவை விட்டுள்ளோம். அதை நீங்கள் பார்த்தால் மிகவும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த குரு பயிற்சி பலன்கள் 22/4/2023 சனிக்கிழமை சித்திரை மாதம் 9ஆம் தேதி 11:27 அளவிலே மேஷராசியில் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து அஸ்வினி 1ஆம் பாதத்திற்கு அவர் பயிற்சியாகின்றார். அவருடன் ராகுகேது சம்பந்தம் இருக்கின்றார்கள். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் 3ஆம் பார்வையாக அந்த குரு பகவானை பார்க்கின்றார். மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தையும் மனதில் கொண்டு தான் மிகவும் துல்லியமாகவும் விளக்கமாகவும் இந்த குரு பயிற்சி பலன்களை சொல்லியிருக்கின்றோம். பார்த்து பயனடையுங்கள். அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய பரிகாரங்களையும் முடிவில் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியுள்ளோம். இந்த குரு பயிற்சியின் மூலமாக நாட்டிலே பலவிதமான சங்கடங்கள் ஏற்படலாம். அதற்கு அடிப்படை காரணம் குரு பகவானுடன் ராகுகேது சம்பந்தத்தினாலும் சனியினுடைய பார்வையினாலும் நல்லவர் யார் கெட்டவர் யான்று தெரியாது. பலவிதமான போலி விஷயங்கள் நாட்டில் நடைபெறும். ஆன்மீக வேஷத்தில் பலவிதமான அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடைபெறும். அரசியல் மட்டத்திலும் நாட்டில் உள்ள பெரிய செல்வந்தர்கள் முதல் எல்லா விதமான பசுந்தோல் போர்த்திய புலியாக பலர் செயல்படுவார்கள். அவருடைய முகத்திரையெல்லாம் இந்த குரு பயிற்சி மாறுவதற்குள் அவருடைய முகத்திரையெல்லாம் கிழிந்து பல பெரிய மனிதர்களுடைய போர்வையில் இருக்கக்கூடியவருடைய சாயம் வெளுத்துவிடும். காரணம், குருவுடன் ராகுகேது சம்பந்தம் இருப்பதினால் ஆன்மீக போர்விலும் அரசியல்வாதிகள் போர்விலும் பெரிய மனிதர்கள் என்கின்ற போர்விலும் பலவிதமான தவறுகள் செய்வார்கள். செய்கின்றவர்களெல்லாம் மிக விரைவிலே மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் அதனால் அவர்கள் யார் என்று இந்த உலகத்திற்கு தெரியக்கூடிய சம்பவங்களும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக பல வகையில் நமது நாடு அளவிலும் உலகளவிலும் கட்டாயம் நடக்கும் என்பது குரு பகவான் தெரிவிக்கக்கூடிய பொதுவான ஆனால் அழுத்தமான பலன்களாகும். பொதுவாக குரு பகவான் 2, 5, 7, 5, 9, 11 வந்தால் மகத்தான யோகத்தை தருவார் என்பது பொது விதி. அந்த வகையிலே மேஷராசி, மிதுனராசி, சிம்மராசி, துலாம் ராசி, தனுசு ராசி ஆகிய ராசிகளுக்கு குரு பகவான் 2, 5, 7, 9, 11 வந்திருக்கக்கூடிய ராசிக்கு யோகத்தை தருவார். மற்ற ராசிகளுக்கு யோகத்தை தரமாட்டாரா என்று கேள்வி எழலாம். நிச்சயமாக தருவார். அதாவது அவர் சொந்த ஜாதகத்தை பொறுத்தும் குரு பகவான் 6, 8, 12 மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வைக்கு பலம் அதிகமாக உள்ளது. அவருடைய பார்வையின் மூலமாகவும் அந்தந்த வீட்டிற்கு மகத்தான விசேஷங்களை தருவார். மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியுள்ளோம். பார்த்து பயனடையுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் குரு பயிற்சி பலன்களை நாம் பார்ப்போம். மீனராசிக்கு நாம் குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு அவர் 1, 10 கடந்த ஓராண்டுகளாக ஜென்ம குருவாக இருந்தார். அவர் ஜென்ம குருவாக இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று இருப்பதினால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழ் என்று எல்லா வகையிலும் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்தார். இப்போது உங்களுக்கு 7.5 விரைய சனியும் ஆரம்பமாகிவிட்டது. 2 ராகுக்கு சம்பந்தமும் இருக்கிறது. இப்போது உங்களுடைய ராசிநாதன் 2 வரக்கூடிய அமைப்பு நல்ல அற்புதமான பலன்களை தரும் என்று எதிர்பார்க்கலாம். பொதுவாக குரு பகவான் 2, 5, 7, 9, 11 வந்தால் கோச்சாரத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் யோகத்தை தருவார். அந்த வகையிலே மீனராசிக்கும் பலவிதமான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கட்டாயம் காத்திருக்கிறது. இருந்தாலும் விரயச்சனியும் 2 இருக்கக்கூடிய ராகுக்கேதுவாலும் அந்த பலன்கள் எந்த அளவுக்கு பலன்கள் அளிக்கும் என்பதை அவரவர் சொந்த ஜாதகத்தை வைத்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஆனால் பொதுவாக 2 வந்திருக்கக்கூடிய குரு பகவான், அதுவும் அவர் உங்களுடைய ராசிநாதனாகி பலவிதமான சந்தோஷத்தையும் தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டத்தையும் கட்டாயம் தருவார் என்பதே ஜோதிடத்தினுடைய கோச்சாரத்தினுடைய அடிப்படை உண்மையாகும். அந்த வகையிலே 2 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் அவர் எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் தரப்போகிறார் என்பதையும் அவருடைய சுப பார்வை 5, 7, 9 பார்வைகள் மூலமாக அவருடைய 5ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டிற்கும் 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டிற்கும் கிடைக்கிருக்கிறது. அவருடைய 9ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கின்றார். அவர்களின் பார்வையின் மூலமாக எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது என்பதையும் மற்ற வீடுகளுக்கும் குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதையும் இப்போது நாம் பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 1, 10 ரெண்டிலே சஞ்சாரம் செய்ய உள்ள குரு பகவான் 2ஆம் வீட்டின் மூலமாக சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் தருவார். காரணம், அவர் உங்களுடைய ராசிநாதனாகி 2 இருப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார், சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். ராகுக்கேதுவினால் இருக்கக்கூடிய சங்கடங்களை முழுமையாக அவர் கட்டாயம் குறைப்பார். விரைவிலே ஒரு சில மாதங்களிலே அந்த ராகுவை விட்டு குரு பகவான்
குருவை விட்டு ராகு பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்வார். ரெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் மகிழ்ச்சி, தனப்பிராப்தி, சந்தோஷம், கடன்கள் இருந்தால் அந்த கடனை தீர்க்கக்கூடிய அளவுக்கு தனப்பிராப்தியும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். ரெண்டிலே ராகுக்கேது சம்பந்தம் இருப்பதினால் பலருக்கு வாக்கின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். ஜோதிடத்தில் நாட்டும், ஆன்மீகத்தில் நாட்டும், மருத்துவத்துறையில் நாட்டும், ஒரு சிலருக்கு அருள் வாக்கு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கூடி வரும். அப்படிப்பட்டவர்கள் அதை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொண்டால் அவர்கள் பெரிய அளவிலே தனது எடுத்துக்கொண்ட துறையில் நிச்சயமாக வெற்றி அடையலாம் என்பதும் பலருடைய அனுபவங்களாக அமைப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது. காரணம், குருவுக்கு ராகுக்கேது சம்பந்தம் இருந்தால் இப்படிப்பட்ட பலன்களும் பலருக்கு நடப்பதை நடைமுறையில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்பதற்காக இந்த விஷயத்தையும் உங்களிடத்தில் நாங்கள் சொல்கின்றோம். ஆக ரெண்டிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் தனப்பிராப்தி, குடும்பத்தில் சந்தோஷம், உங்களுடைய சொல்வாக்கு, செல்வாக்கு, அதிர்ஷ்டம், புதிய நண்பர்களுடைய வருகை, சகல விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் தருவார் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது உங்களுடைய சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் பெரிய அளவிலே எதிரொலிக்கும். அதற்கு அடிப்படை காரணம் மீனராசிக்கு ஏழரை சனியும் விரயத்திலே இருந்த அவருடைய மூணாம் பார்வையாக ரெண்டிலே இருக்கக்கூடிய ராகுக்கும் உடன் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் கிடைப்பதும், ரெண்டிலே ராகுக்கு சம்பந்தத்தோடு குரு பகவான் இருப்பதும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை அள்ளி தருவார் என்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்தும் அமையும் என்பது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக ஆறாம் வீட்டிற்கு கிடைக்கின்றது. அந்த ஆறுக்கு குரு பகவான் ஐந்து எட்டுக்குடையவராகி ஆறில் கிடைப்பதனால் குரு பகவான் இயற்கையிலே ஒரு சுபகிரகம். அந்த சுபகிரகம் சுப இடத்தை பார்த்தால் அந்த வீட்டின் பலனை அதிகப்படுத்துவார் என்பது ஜோதிட விதி. அதனால் ஆறாம் வீட்டை பார்ப்பதால் போட்டியும் போராமையும் வம்பு வழக்குகளையும் கடன்களையும் அதிகப்படுத்துவார் என்பது தெளிவு. அதனால் நீங்கள் கூடுமான அளவுக்கு கடன்களை வாங்கக்கூடாது. உங்கள் சொந்த விஷயத்தை மற்றவர்கள் நம்பகத்தன்மையற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. வண்டி வாகனங்கள் செல்லும்பொழுது ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். தேவையின்றி கடன்கள் வாங்கக்கூடாது. கடன்கள் இருந்தால் பணம் வந்தால் உடனடியாக தள்ளி போடாமல் உடனடியாக கடன்களை நீங்கள் கொடுத்துவிட வேண்டும். இல்லை என்றால் அந்த சிறிய கடன் பெரிய கடனாக விருத்தியாகிவிடும் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். அவருடைய ஏழாம் பார்வையாக எட்டாம் வீட்டிற்கு அந்த அவருடைய குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றது. எட்டாம் வீட்டிற்கும் அவர் மூணு ஆறு கூடுவர் என்பதனால் எட்டாம் வீட்டின் மூலமாகவும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம். அது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய அளவிலே இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டு ஒவ்வொரு முடிவும் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் எட்டாம் வீட்டின் மூலமாக உங்களுடைய கௌரவத்திற்கும் கௌரவ பங்கம் ஏற்படுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உருவாகும். எதுவாக இருந்தாலும் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டு செய்யலாமா வேண்டாமா என்று குடும்ப உறுப்பினருடனும் அல்லது உங்களுடைய நலம் விரும்பிகளுடன் ஆலோசித்து ஒவ்வொரு முடிவும் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் ஏதோ ஒரு வகையில் சங்கடங்களுக்கு நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதே எட்டாம் வீட்டிற்கு குரு பகவான் பார்வை தெரிவிக்கக்கூடிய விஷயங்களாகும். ஆனால் அடுத்தபடியாக குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் வீட்டிற்கு கிடைப்பதனால் இந்த பார்வை மிக யோகமான பார்வை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், பத்தாம் வீட்டிற்கு ஐந்திலே இருந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்று பத்து குடையராகி பத்தாம் வீட்டிற்கு அவர் பார்வை கிடைப்பதனால் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கட்டாயம் தருவார். நிச்சயமாக தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களும் வளர்ச்சிகளும் தனப்பிராப்தியும் சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக அற்புதமாக தருவார் என்பது தெளிவு. அதே வேளையில் அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகளும் வரலாம். கூடுமான அளவுக்கு ஏழரை சனம் சேர்ந்து நடப்பதனால் பதவி உயர்வுகள் வந்தாலும் நீங்கள் விரும்புகின்ற இடத்தில் கிடைக்காமல் உங்களுடைய விருப்பம் இல்லாமல் இடத்திற்கும் வேலைகள் கிடைப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டால் எதிர்காலத்திற்கு அது நல்லதாக அமையும். தொழிலதிபர்களுக்கு தொழில் விருத்தியாகும். சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை தொழிலை விருத்தி பண்ணலாம். ஆனாலும் அலைச்சலும் திரைச்சலும் அதிகமான உழைப்பும் இருக்கும். ஆனால் தொழில்துறையில் எந்த விதமான தங்குதடை இல்லாமல் நிச்சயமாக தொழில் நடந்து கொண்டே இருக்கும். அரசாங்க பணியில் இருப்பவர்கள் முதலில் சொன்னது போல பதவி உயர்வும் இடமாற்றம் வரும். தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். அதிகமான உழைப்பும் இருக்கும். அதற்குண்டான ஆதாயமும் பணம் லாபமும் கட்டாயம் உண்டாகும் என்பதே குரு பகவானுடைய பார்வை பத்தாம் வீட்டிற்கு கிடைக்கக்கூடிய பலன்களாகும். இந்த காலத்தில் ரெண்டும் பத்தும் வலிமையாக இருந்தாலே போதும். ஒரு பக்கம் குரு பகவான் ரெண்டில் இருப்பதனால் தன வருவாயை கொடுத்து பத்தாம் வீடு பலம் பெறுவதனால் பத்தாம் வீடு பலம் பெறுவதனால் தொழில் விருத்தியானால் தனது பதவியும் பணமும் இருந்தால் சாதிக்க முடியாதது இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரெண்டும் பத்தும் சாதகமாக இருப்பதனால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தனத்தினாலும் பணத்தினாலும் செல்வத்தினாலும் செல்வாக்காலம் பதவியாலும் எல்லா விதமான சங்கடங்களையும் சமாளித்து பெரிய வெற்றியாக நீங்கள் கட்டாயம் அடையலாம் என்பது தெளிவு. ஆக குரு பகவான் சஞ்சாரத்தின் மூலமாக ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் வீட்டிற்கு அவருடைய பார்வை கிடைப்பதினால் செல்வத்திலும் செல்வாக்காலையும் உங்களுடைய பதவியினாலும் உங்களுடைய தொழிலுடைய விருத்தியாலும் எல்லா விதமான சங்கடங்களையும் எல்லா விதமான சங்கடங்களையும் சமாளித்து பெரிய சாதனை கட்டாயம் படைக்கலாம் என்பதே குரு பகவான் உங்களுக்கு அளிக்கக்கூடிய மிக மிக அற்புதமான பலன்களாக அமையும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு ஏழரை சனியும் இருந்தாலும் அதையும் நீங்கள் சமாளித்து குரு பகவானுடைய அருளால் பெரிய சாதனை தொழிலிலும் தன வருவாயிலும் கட்டாயம் படைக்கலாம் என்பதே குரு பகவான் உங்களுக்கு அளிக்கக்கூடிய அற்புதமான பலன்களாகும்.
அவர் மற்ற வீடுகளுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் நாம் இப்பொழுது நாம் பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கு குரு பகவான் 8-11 குடையவராகி மூன்றாம் வீட்டிற்கு 12 இருப்பதினால் இளைய சகோதர சகோதரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் அவரிடத்தில் ஏதோ ஒரு வகையில் சங்கடங்களோ கருத்து வேறுபாடுகளோ வீண் விரோதங்களோ வரலாம் என்பது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம். ஜாதக தசாபதி சாதகமாக இருந்தால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சுபவீரியங்களும் இல்லையென்றால் தேவையற்ற வீண் வீரியங்களும் வைத்திய செலவுகளும் வரலாம் ஒரு சிலருக்கு என்பதே குரு பகவான் மூன்றாம் வீட்டிற்கு 12 இருக்கக்கூடிய 12 ராகுக்கேதுடன் சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய பலன்களாகும். நான்காம் வீட்டிற்கு அவர் 7-10 குடையவராகி 4-11 இருக்கின்ற காரணத்தினாலும் நான்காம் வீட்டிற்கு அவர் 5ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டிற்கு அவர் 7ஆம் வீட்டையும் பார்ப்பதினால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு சுபவீரியங்கள் ஏற்படும். உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். புதிய வீட்டிற்கு குடிபோகக்கூடிய வாய்ப்புகளும் புதிய சொத்து சுகங்களையும் புதிய வாகனங்களையும் வாங்கக்கூடிய அமைப்புகளும் ஒரு சிலருக்கு நிச்சயமாக அமையும். யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு 4-11 இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் வீட்டிற்கு பலவிதமான நன்மைகளை கட்டாயம் செய்வார் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். 5ஆம் வீட்டிற்கு குரு பகவான் 10 இருப்பதால் பிள்ளைகள் வகையில் பலவிதமான நன்மைகள் ஏற்படலாம். பிள்ளைகள் மூலமாக ஒரு சிலருக்கு சுப கடங்களும் ஏற்படலாம். அவர்கள் திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை போன்ற விஷயங்களும் பிள்ளைகள் வேலைக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம். அவர் சிலருக்கு கடன்கள் வந்தாலும் அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக கட்டாயம் ஏற்றுக்கொள்ளலாம். காரணம் 5ஆம் வீட்டிற்கு 10 குரு பகவான் இருப்பதனால் பலவிதமான நன்மைகளும் பலவிதமான பயணங்களும் தருவார் என்பதே அதனுடைய பலன்கள் ஆகும். 6ஆம் வீடு ஏற்கனவே பார்த்தாகிவிட்டது. 7ஆம் வீட்டிற்கு அவர் 4-7 குடையவராகி 7க்கு அவர் 8 இருக்கின்ற காரணத்தினால் கணவன்மனைக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் சங்கடங்கள் உண்டாகும். குறிப்பாக இளைஞர்களும் இளம் பெண்ணுங்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தகுதி தராதரமற்றவர்கள் பழகினால் தேவையற்ற அவப்பெயரும் வரும் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம். பெற்றவர்களும் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும். காரணம் 7ஆம் வீட்டிற்கு 8 குரு பகவான் ராகுக்கேது சம்பந்தத்தோடு இருப்பதினால் இளைஞர்களும் இளம் பெண்களும் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். திருமணமானவர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அமைதியாக இருக்க வேண்டும். யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால்தான் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். இல்லையென்றால் தேவையற்ற சர்ச்சைகள் தொடரும் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். 9ஆம் வீட்டிற்கு அவர் 6 மறைந்தாலும் 9ஆம் வீட்டிற்கு 2ஆம் வீட்டை பார்ப்பதினால் தந்தையினுடைய தனஸ்தானம் வலுப்பெறுகிறது. தந்தையினுடைய செல்வம் செல்வாக்கும் பெருகும். அதே நேரத்தில் 9ஆம் வீட்டிற்கு விரயஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தைக்கு வீண் விரயங்களோ அல்லது சுபவீரியங்களோ வரலாம். யோகமான தசாபுத்தி இருந்தால் தந்தைக்கு சுபவீரியங்களும் இல்லையென்றால் தந்தைக்கு வீண் விரை செலவுகளும் வைத்திய செலவுகளும் வரவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது என்பது தெளிவான உண்மையாகும். 10ஆம் வீட்டை பார்த்தாகிவிட்டது. 11ஆம் வீட்டிற்கு குரு பகவான் விரையாதிபதியாகி 11க்கு விரயத்தை பார்ப்பதினால் 11ஆம் வீட்டின் மூலமாக சுப செலவுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. அது உங்கள் மூத்த சகோதர சகோதரர்கள் மூலமாக சுபவீரியங்கள் ஆகலாம். அவருடைய திருமண வாழ்க்கை, அவருடைய குடும்பம், அவருடைய எதிர்காலம் என்று பலவிதமான நன்மைகள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. 12ஆம் வீட்டிற்கு அவர் 3 இருப்பதினாலும் 12 இருந்து சனி பகவான் பார்ப்பதினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் தேவையற்ற வீண் விரை செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் பண விஷயத்திலும் நீங்கள் கூடுமான அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பயணங்களிலும் எந்த பயணங்கள் தேவை, எந்த பயணங்கள் தேவையில்லை என்பது சீர்தூக்கி பயணங்களை தேவையில்லாத பயணங்களை நிச்சயமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதே 12ஆம் வீட்டிற்கும் குரு பகவான் தெரிவிக்கக்கூடிய பலன்களாகும். ஆக மீனராசிக்கு இந்த குரு பகவான் 2 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் கோச்சார பிரகாரம் 2, 5, 7, 9, 11 மிக அற்புதமான இடம். அந்த வகையிலே 2 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் பலவிதமான தனத்தையும் செல்வத்தையும் சுபட்சத்தையும் செல்வாக்கியம் கட்டாயம் தருவார். அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றி பாதையில் மீனராசிக்காரர்கள் கட்டாயம் செல்ல குரு பகவானுடைய பூரணமாக அருள் புரிவார். அதற்குண்டான குருவினுடைய வழிபாட்டிலும் நீங்கள் முழுமையாக கடைபிடித்தால் நிச்சயமாக பெரிய வளமும் வசந்தமும் கட்டாயம் உண்டாகும் என்பதே மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் வழங்கக்கூடிய அற்புதமான பலன்கள் ஆகும். மீனராசிக்கு 2 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் சகலவிதமான நன்மைகளை தருவதற்கு நீங்கள் அவசியம் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கோ மகான்களுடைய ஜீவ பிருந்தாவனத்திற்கோ சென்று வணங்கினால் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும். அவசியம் வியாழக்கிழமை முடிந்தவர்கள் விரதம் இருந்து ஒரு வேளை மட்டும் உணவு உண்டு விரதம் இருந்து குரு பகவானுக்கு மாலை அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வணங்குவது சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் தரும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் மகானுடைய ஜீவசமாதியை திருவுருவப்படத்தை வீட்டில் வைத்து நெய்தீபம் ஏற்றி வணங்கினால் சகலவிதமான நன்மைகளும் 2 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அருள்வார். காரணம் தங்குதடை ஏற்படுவதற்கு மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் ஏடரசனையும் 2 ராகுக்கேது சம்பந்தம் இருப்பதினால் இந்த பரிகாரம் அற்புதமான பலன்களை கட்டாயம் தரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.